மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலீடுகள் நிறைந்த பட்ஜெட் மூலம் 6 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் சலுகைகள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக முதலீடு அறிவிப்புகள் இடம்பெற்றன. கொரோனா பொது முடக்கத்தால் வேலையின்றி தவித்து வரும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த பட்ஜெட் காட்டுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். முதலீடுகள் நிறைந்த பட்ஜெட்டை இந்திய தொழில் கூட்டமைப்பினர் பெரிதும் வரவேற்றுள்ளனர். இந்த மத்திய பட்ஜெட் வந்து ஒரு வரவேற்பு அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஆகும். ஆனால் ஜனங்கள் வந்து வேறு விதமாக எதிர்பார்த்தாங்க. இந்த பட்ஜெட்டில் வரி விலக்கு, வருமான வரி விலக்கு இதெல்லாம் நிறைய எதிர்பார்த்தாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல், அவன் அதெல்லாம் டச் பண்ணாமல் மற்ற அதிகமான சலுகைகள் நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து குரோத் ஓரியன்ட் பட்ஜெட்னு சொல்லலாம். இது வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக, இண்டிவிஜுவலின் வளர்ச்சியை விட நாட்டின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட இது பட்ஜெட் ஆகும். பெரும் தொழில் முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்த இறக்குமதி வரி குறைப்பு போன்ற எந்தவித சலுகைகளும் இல்லாமல் இந்த பட்ஜெட் அமைந்திருந்தாலும், மருத்துவம், உட்கட்டமைப்பு, கல்வி, விவசாயம் என அனைத்து துறைகளையும் மேம்படுத்த அறிவிப்புகள் நிறைந்த பட்ஜெட்டாக இது உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். சொல்லப்போனால் அக்ரிகல்ச்சர், ஃபார்மாசூட்டிக்கல், கெமிக்கல், கட்டுமானத்துறை, ஹவுசிங் டெவலப்மெண்ட்டு, ரசாயனம், இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒன்லி திங், இந்த செல்ஃபோன், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸுக்கெல்லாம் வந்து இறக்குமதி வரி கொஞ்சம் குறைச்சோன்னா செல்ஃபோன்லாம் வந்து எக்கனாமிக்கலாக கிடைக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைலும் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும்னு பார்த்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இறக்குமதி வரி அதிகமாக இருக்கு. 15,700 கோடி ரூபாய் சிறு குறு தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் தொழில்துறையில் எதிர்பாராத அளவிற்கு உச்சத்தை எட்டும் என கூறும் தொழில் முனைவோர், கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பேரிழப்பை ஈடுகட்ட எவ்வித சலுகையும் வழங்காதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். பெரும் எதிர்பார்ப்புக்கும் வரவேற்புக்குரிய இந்த பட்ஜெட், 2021 ஆண்டுக்கான பட்ஜெட், நாங்கள் பெரிதும் வரவேற்கின்றோம். ஏனென்று சொன்னால், 15,700 கோடி ரூபாய் இந்த எம்எஸ்எம்இ டிவிஷனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா, இனிவரும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எட்டக்கூடிய ஒரு பட்ஜெட், நாங்கள் பெரிதும் வரவேற்கின்றோம். மேற்கொண்டு சில எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருந்தது, அதெல்லாம் சிறிது ஏமாற்றம் அளிக்கிறது. என்னவென்று சொன்னால், கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஏறக்குறைய 10 மாதம் வந்து அந்த ஃபேக்ட்ரிங்கை ரன் ஆகலை. அதற்கான வட்டிகள் தள்ளுபடி செய்வாங்கன்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது சிறிது ஏமாற்றத்தை அளிக்கின்றது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோரின் கடனுக்கான வட்டி 11.5%லிருந்து 6% குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டதாகவும், ஆனால் அவ்வித அறிவிப்புகள் வெளியாகாதது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும், 15,700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டால் வேலைவாய்ப்பு உருவாகும் என உறுதியாக கூற முடியும் எனவும் கருதுகின்றனர். சிறு குறுந்தொழில்களுக்கு ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிற லோன்களுக்கும் இனி வரப்போகிற லோன்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 11 ஆல்ரெடி இருக்கிற பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 11.5% இருந்தது. அது குறைச்சி 6% அறிவிப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுவும் நிறைவேற்றப்படலை. அதுவும் மனதுக்கு வருத்தம் அளிக்கிறது. எதுவாக இருந்தாலும், இனி முதற் கொண்டு இந்த தொழில் மென்மேலும் வளர ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி சொன்னது தான், 15,700 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணது மிகுந்த வரவேற்புன்றது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, 500,000 தொழிலாளர்கள் வந்து வேலைவாய்ப்பை பெறுவாங்க. மேற்கொண்டு புத்துணர்ச்சி பெற்று இந்த மைக்ரோ சிறு குறுந்தொழில் மென்மேலும் வளர ஒரு ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். முற்றிலும் யாரும் எதிர்பாராத வகையில் சலுகைகள் இன்றி முதலீடுகள் மட்டுமே நோக்கமாக கொண்ட இந்த பட்ஜெட் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.